ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோழி கிச்சன். இன்றைக்கி கோழி கிச்சனில் என்னென்னு பார்க்குறீங்களா, கருப்பு கொண்ட கடலை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டுக்கிறேன். பூண்டு பல், ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் போட்டுக்கிறேன். இந்த ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் கருப்பு கொண்ட கடலை. இதில் வந்து வடை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம கடலைப்பருப்பு வடை சுடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. பொதுவாக கருப்பு கொண்ட கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த சுண்டல் சேர்த்துக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் கூட இதில் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இதை வச்சு வடை சுட்டு சாப்பிட்லாம் இல்லைங்களா. இது வந்து பெருஞ்சீரகம் போடுறேன், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம். நம்ம மசால் வடைக்கு என்னென்ன போடுறோமோ அதே தாங்க. காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம், உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நான் ரெண்டு டைம் அரைச்சிக்கிட்டேங்க. பாருங்கள், ஒரு பாதி போட்டு அரைச்சிட்டு திரும்பி பாதி எடுத்து அரைச்சிக்கலாங்க. அதில் உப்பு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உருண்டை குழம்பு வைக்கிறோம் இல்லையா, பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு பதிலாக இதில் வடை சுட்டு கூட நம்ம இந்த வடையை கூட அந்த உருண்டை குழம்பு மாதிரியே காரக்குழம்பு வச்சுட்டு அதில் லாஸ்ட்டில் நம்ம வடை சுட்டு எடுத்துட்டு அதில் போடலாங்க. அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கொண்டக்கடலை வடை வந்து சாஃப்டாகவே இருக்குதுங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடலை பருப்பில் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த தோலோட இந்த கருப்பு கொண்ட கடலையில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அதிகமான சக்தின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் செஞ்சு பார்த்தேன், நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் உங்களுக்கும் போடலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன மசால் வடைக்கு சேர்த்துப்போமோ அதே மாதிரியே தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் அரிஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும். பாருங்கள், ரெண்டாவது இடம் நான் அரைச்சிட்டேன். நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம சூப்பராக இருக்குங்க. ஒரு கோகோனட் சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்தியும் கூட இல்லைங்களா. நம்ம அதனால் ஒரு நாளைக்கு என்றைக்காவது இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம பாருங்கள், அது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம மசால் வடை எப்படி போடுவோம், வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரியே வடை ஷேப்பில் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே நம்ம வடை குழம்பும் வச்சுக்கலாம், வடையாகவும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். கருவேப்பிலை கூட நிறையா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்ல வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. எப்போதுமே இந்த வடையிலலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோம்னா ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால் பாலாக நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் தட்டில். பாருங்கள், ஆக்சுவலாக நான் ஆப்பம் சுட்ட அன்றைக்கி நைட்டே வந்து என்ன செஞ்சேன், நிறைய கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு கொஞ்சம் வந்து கடலைக்கறி வச்சுட்டு மீதியை வந்து சாயங்காலம் வடை சுட்டேங்க. வடை சுட்டுட்டு அப்படியே வந்து நைட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அந்த வடையும் அதில் போட்டு குழம்பு வச்சுட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பும் போட்டாச்சு அரைக்கும் போதே. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம நைட்டு ஊற வச்சிடணும் ஆனால் இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதை அரைச்சி நம்ம எப்படி வடை செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க, ஆஸ் யூஷுவல் தாங்க செஞ்சுட்டு நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், என்னுடைய இந்த கருப்பு கொண்டக்கடலை வடை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப
சத்துமிக்க ஒரு வடை தான் இது, சத்தான வடை தான் இது. பிள்ளைங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க எண்ணெயில அப்படியே தட்டி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்லா சுட சுட காஃபியோட இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அதில் பருப்பு உருண்டை பொறிச்சு போடுவோம். அதுக்கு பதிலாக இந்த வடையை கூட போட்டு நம்ம அந்த குழம்பு வைக்கலாம். நான் அதே மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு நான் அந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரியே குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த வடையை இதே மாதிரி நீங்கள் கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு வடை சத்து கூட போட்டு செய்யலாம். ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நமக்கு. அந்த நம்ம கடலைப்பருப்பில் செய்கிற வடையை விடவும் இது வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்குதுங்க. அதனால் நீங்கள் இது கூட நம்ம உருண்டை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வடை சுட்டு வடை குழம்பு வச்சுக்கலாம் நம்ம, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.